அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம இப்போது 4வது வாரத்தோட வாரத்துக்குள்ளே வந்திருக்கோம். இந்த வாரத்தோட டாபிக் பார்த்தோன்னா எல்லா வாரமும் ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் தான் நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரி இந்த வாரத்தோட தலைப்பு என்னென்னா தோற்றமும் உண்மையும். இங்கிலீஷில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அப்பியரன்ஸ் வேர்சஸ் ரியாலிட்டி. இந்த தலைப்பு வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து பார்க்கலாம். நம்ம ஸ்கூல் எடுத்துக்கலாம், இல்லை நமக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம புதுசாக யாராவது ஒருத்தவங்க உள்ளே வந்தாங்கன்னா, இப்போ நம்ம கிளாஸ்மேட்டே எடுத்துக்குவோம், நம்ம ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே பல நாட்கள் பழகியிருக்கோம். அப்போ புதுசாக ஒரு புது வருஷத்தில் ஒரு புது பையன் வரான். அந்த பையனை பார்க்கும் பொழுது அவனை தோற்றத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோன்னா, இந்த பையன் வந்து காசு உள்ளவனா இல்லாதவனா. நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஒருத்தரோட வெளி தோற்றத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, அவங்க வந்து இப்படிப்பட்டவங்க தான் அப்படிங்கிறத பல நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், முடிவு செஞ்சிடும். இது உலகத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க இதை மாதிரி பண்ணுறது வந்து தப்புன்னு, ஆனால் இதுதான் சராசரியாக நடக்கிற ஒரு விஷயம். இது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை பற்றி தான் நம்ம இந்த வாரத்தில் படிக்க போகிறோம். இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, வேதாமத்துலேயும் இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் இருக்குது. அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம எப்படிப்பட்ட ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத இந்த வாரத்தில் நம்ம படிக்க போகிறோம். இந்த வாரத்துக்கான ஒரு முக்கியமான வசனம் என்னென்னு பார்த்தோன்னா, மத்தேயு 11வது அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 11:11 வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானங்களை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். இதில் வந்து ஒரு மனுஷனை பற்றி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு. இது வேறு யாரும் சொல்லலை, இயேசுவானவர் சொல்கிறார். அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட சொல்கிறார், வனாந்திரத்தில் நீங்கள் வந்து என்ன பார்த்தீங்க, அங்கே வந்து ரொம்ப மெல்லிய ரொம்ப சிம்பிளான ஒரு உடை அணிந்த ஒரு மனுஷன் நீங்கள் பார்த்தீங்களா, இல்லை அதுக்கும் மேலாக வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தீங்களா, ஒரு தீர்க்கதரிசியை பார்த்தீங்களா அப்படின்னு வரிசையாக சில கேள்விகள் கேட்குறார் ஆண்டவர். அப்படி கேட்டுட்டு வரும்பொழுது இந்த வசனத்தை சொல்கிறார், நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்துருப்பீங்க, ஆனால் நான் சொல்கிறேன் அவர் வந்து யாருன்னா ஒரு தீர்க்கதரிசிக்கும் மேலானவர். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மனுஷன் யாருங்கிறத பார்த்துருவோம். இந்த மனுஷன் வேறு யாரும் இல்லை, யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் வந்து இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டவர். அவருடைய வேலை என்ன, நம்ம வேதாந்தத்தில் பார்த்தோன்னா இயேசுவானவருக்கு ஒரு வழி அவரை ஆயத்தம் பண்ணணும். கிறிஸ்து இவர் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற போகிற மேசியாங்கிற ஒரு செய்தியை மக்களுக்கு வந்து என்ன சொன்ன அவர் வந்து சொல்லணும். இதுதான் அவரோட வேலை. அவர் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இவன் எப்படின்னா, இயேசு கிறிஸ்து எப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவதூர்களால் அறிவிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துக்கு வந்தாரோ அதே மாதிரி தான் யோவான் ஸ்நானகனும் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி தேவதூதன் மூலமாக ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து இந்த உலகத்துக்கு வர பண்ணினார். அப்போது யோவான் ஸ்நானகன் வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஒரு பொறுப்போடு தான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். அவர் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, ஒரு தெய்வீக பொறுப்போடு தான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். ஆனால் அவரை அணிந்த இந்த உடையையும் அவருடைய குணலட்சணத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது அவர் ரொம்ப தாழ்மையாக, எந்த ஒரு வெளிப்புறமான ஒரு இப்போ எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோன்னா, நமக்கு ஒரு பொறுப்பு நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு, என்னை நம்பி தான் இந்த காரியம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவோம், நான் சொன்னாதான் அங்கே நடக்கும், நம்மளோட பேர் மேலே வரணுங்கிறது நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த நேரத்தில் ஒரு முடிவு, யோவான் ஸ்நானகன் வந்து நான் தான் மேசியா அப்படிங்கிறத சொல்லியிருக்க முடியும். நிறைய மக்கள் ஏன்னா அவரை வந்து நம்பினாங்க. அவர் செஞ்சிட்டு வந்த பிரசங்கங்கள்லாம் அவ்வளோ வல்லமையாக இருந்துச்சு. அவர் சொல்லியிருந்தால் மக்கள் நிறைய பேர் நம்பியிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணல, அவர் தன்னோட பொறுப்பு இது தான், நான் என்னோட பொறுப்புக்கு மேலான ஒரு
பாத்திரவான் அல்லா அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணியிருந்தார், நல்லாவே உணர்ந்திருந்தார். இதிலேருந்து தான் நம்ம ஒரு பாடத்தை படிக்க போகிறோம். அவரோட தோற்றம் எப்படி இருந்துச்சு, ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார். நம்ம எத்தனை நேரத்தில் நம்மக்கிட்ட எதுவுமே இருந்திருக்காது, இருந்தாலும் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு காட்சி அளிப்போம். நிறைய நேரத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது, நம்ம தெரியாதுங்கிறத ஒத்துக்க மாட்டோம். அது ஏன்னா இப்போ எனக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டேன்னா அது நமக்கு என்னமோ ஒரு கௌரவ குறைச்சல் அப்படிங்கிறது நம்ம மனசில் ஒரு தாட்டை போயிட்டுருக்கு. இப்போ வாலிப பிரசங்கங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டோம். நான் மேலே தான் இருக்கணும், எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், யோசிச்சு பார்க்கணும் எப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம மனசில் ஓடிட்டுருக்கு. ஏன்னா இங்கே தேவனானவர் வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியை கொடுக்கணுன்னு விரும்புகிறார். யோவான் வாஞ்சை புத்தகத்தில் எழுதும் பொழுது யோவான் ஸ்நானகனோட ஒரு தாழ்மையின் குணத்தை என்ன பண்ணுறாங்க, அம்மையார் அவர்கள் தெளிவாக எழுதுகிறாங்க. அதில் தான் நான் சொன்னேன், யோவான் ஸ்நானகன் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், தான் தான் மேசியாங்கிறத சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அவர் அந்த ஒரு எண்ணம் கூட அவர் மனசுக்குள்ளே போகல. அவருக்கு என்ன பொறுப்பு தேவன் கொடுத்துருந்தாரோ அந்த பொறுப்பை தாழ்மையின் குணத்தோடு செஞ்சு முடித்தார். அப்படி செய்யும் பொழுது அவருக்கு என்ன நேரிடுச்சு, இது நிறைய தடவை நம்ம உலகத்தில் கேட்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். உண்மையாக நீங்கள் இருந்து பாருங்களேன், யார் இந்த உலகத்தில் மதிப்பவங்களை அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வி. அதே விஷயந்தான் யாருக்கு நடந்துச்சு, யோவான்ஸ்டானுக்கு நடந்துச்சு. அந்த மனுஷன் உண்மையாக இருந்தார், அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றாரா? உலகத்தின் கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சிச்சு, யாராலையும் யோசித்து பார்க்க முடியல. அவருடைய தலை துண்டிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு முடிவு வந்துச்சு, எதுக்காக, தாழ்மையாக இருந்ததுக்காகவும் தன்னை குறித்து அவர் மேன்மை பாராட்டத்துக்காகவும் தனக்கு கொடுக்கப்பட்ட தெய்வீக பொறுப்பை சரியாக செய்து முடித்தார். இப்படிப்பட்ட காரியங்களை அவர் நேர்த்தியாக செய்து முடிக்கும் பொழுது இந்த உலகம் அவர் கொடுத்த ஒரு பரிசு என்னது, யாராலையும் சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு மரணம். ஆனால் இது வந்து உலகத்தின் கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட். அதே இதை தேவனுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் யோசித்து பாருங்கள், யோவான் ஸ்நானகன் உண்மையிலேயே வெற்றி பெற்றாரா தோல்வி அடைந்தாரா? தேவனுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகனைப் போல் வெற்றி பெற்றவர் எவருமே இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துறாரு. உலகத்தில் வந்த எல்லா தீர்க்கதரிசிகளை விட இவர் யார் மேன்மையானவர் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை ஃபஸ்ட்டே என்ன பண்ணிடுறாரு, இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு. நம்முடைய வாழ்க்கையில் எதை நம்ம சக்ஸஸ்ன்னு நம்ம நினைக்கிறோம், என்னென்ன காரியங்களை நம்ம பண்ணோன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறுறோங்கிறத நம்ம நினைக்கிறோம். கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை நீங்கள் உங்களோட நோட்ஸில் வேணால் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் வாலிப பிள்ளைகளாகிய நம்ம எதை செஞ்சோன்னா நம்ம வாழ்க்கையில் நான் வெற்றி பெற்றிருக்கேன் அப்படிங்கிறத சொல்ல முடியும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, பொதுவாக நல்ல படிப்பு, நல்ல ஒரு வேலையில் இருக்கணும், கை நிறையா சம்பாதிக்கிறது, இது வந்து உலகத்தில் இருக்கிற ஒரு காமனான ஒரு ஃபிலாசபி. அவங்கள தான் யார் உலகத்தில் வந்து வெற்றி பெற்றவங்கன்னு சொல்கிறாங்க. புதுசாக ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கணும், அதிகமான ஞானம், உலகத்தின் காரியங்களை குறித்த ஞானம், பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்கணும், எந்த காரியத்தை கொடுத்தாலும் அதில் வந்து நான் வந்து மற்ற யாரையும் முன்னாடி விடக்கூடாது, நான் தான் அங்கே நிற்கணும், நிறையா பதவி பட்டம் பணம், இதை தான் என்னது இந்த உலகம் வெற்றின்னு சொல்லுது. அதுக்கு நிறையா உலகத்தின் காரியங்கள் வந்து அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். நமக்கும் என்ன தோணுன்னா இது தான் கரெக்டு போல். எத்தனை நேரத்தில் நம்ம கடவுளை பற்றி யோசிக்கிற நேரத்தை அதிகமாக்கி நம்ம உலகத்துக்கு செலவழிக்கிற நேரத்தை கம்மி பண்ணியிருக்கோங்கிறத யோசித்து பாருங்கள். அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில். ஜபத்துக்கு வரீங்களா, இல்லை எனக்கு டியூட்டி இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, நான் படிக்கணும், இந்த கிளாஸ் கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணி ஆகணும். ஏன் நம்ம தேவனுக்கு எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், எதை நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம், இதுதான் இந்த வாரத்தோட தலைப்பு, தோற்றமும் உண்மையும்.
வெளிப்புறமாக தோன்றது எல்லாமே அழகாக முதல்ல தோணும். அதே தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நடந்துச்சு. ஏவாள் அந்த பழத்தை பார்த்த உடனே வெளிப்புறமாக அது எப்படி இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. கடைசியில் அது எங்கே போய் விட்டுச்சு? ஆண்டவர் நமக்குன்னு வச்சுருந்த ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையே அப்படியே புரட்டி போட்டுச்சு. நம்ம எல்லாருமே கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை வெற்றின்னு நினைக்கிறோங்கிறத கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கு நமக்கு இந்த வாரத்தோட பாடத்தில். ஒரு மனிதனோட பேர் வந்து வுல்ஃப் கேங் அமேடஸ் மொசாட். இந்த மனுஷனோட பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், ஏன்னா இவர் வந்து ஏழையாகவே பிறந்து ஏழையாகவே மரித்து போனவர். அவருக்கு வந்து சரியான ஒரு அடக்கம் கூட பண்ண முடியல யாராலும், ஏன்னா அவர்கிட்ட காசு இல்லை. ஆனால் உலகத்தில் ரொம்ப நேசிக்கப்பட்ட ஒரு மியூசிக்கில் இவரோட மியூசிக் இடம்பெற்றிருக்கு, மொசாட்ஸ் மியூசிக். நீ சர்ச் பண்ணி பார்க்கலாம், த மோஸ்ட் லவ்ட் மியூசிக் ஆஃப் ஆல் டைம், மொசாட்ஸ் மியூசிக். எப்படிப்பட்ட அந்த ஒரு லெவலுக்கு அவரால் போக முடிஞ்சிச்சு? அவர் பேர் கூட யாருக்கும் தெரியாது, ஆனால் அவருடைய இசை பல மக்களுக்கு தெரிந்தது. அவர் நான் தான் பண்ணேன்னு எங்கேயும் போய் சொல்லலை, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையாக இருந்தார். இன்னொரு மனுஷன், ஒரு அட்வென்ட் மனுஷன், ஜான் வெய்ட்னர். இவர் என்ன பண்ணார்னா, இந்த நாசி படைகள் வந்து கைது செஞ்சுட்டு போயிருப்பாங்க சில மக்களை, இந்த உலகப்போர் ரெண்டாவது உலகப்போர் முடிவுக்கு முன்னாடி நாசி படைகள் வந்து நிறைய மக்களை வந்து துன்புறுத்தி சிறைப்பிடித்து போனாங்க. ஸோ அந்த ஒரு இக்கட்டான நிலையில் சிக்கி கொண்ட மக்களை இவர் என்ன பண்ணார், காப்பாற்றினார். ரொம்ப பயங்கரமான ஒரு வேலை அது, ஏன்னா இவர் தான் காப்பாற்றுறான்னு தெரிஞ்சிச்சுன்னா இவரோட வாழ்க்கை என்ன ஆயிரும், ஒரு முடிவுக்கு வந்துடும். எல்லா ரிஸ்க்கும் தெரிஞ்ச ஒரு மனுஷன் தன்னோட பேர் வெளியே போகக்கூடாது, ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ மக்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அவர் என்ன பண்ணார், உதவி செஞ்சார். அவர் உதவி செஞ்சு வெளியே போன மக்கள்கிட்ட இவர் என்ன பண்ணல, என்னை எப்படியா காப்பாற்றிருங்க, நான் தான் உங்களை காப்பாற்றினேன்னு போய் சொல்லுங்கள் அப்படின்னு எதுவுமே அவர் சொல்லலை. ஆட்டோமேட்டிக்காக அவர் கிடைக்க வேண்டிய பலன் வந்து என்ன பண்ணிச்சு, பிற்காலத்தில் கிடச்சி. அதே தான் நம்ம எல்லோரும் பண்ணணும். நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிட்டோன்னா, இதை நான் தான் பண்ணேன், என்னோடய பலத்தினால தான் நான் பண்ணேன், நான் படித்து நான் கஷ்டப்பட்டு நான் உழைச்சதுனால தான் என்னது இது கிடச்சிச்சு, இதெல்லாம் உலகத்தோட கான்செப்ட், ரொம்ப அறிவுபூர்வமான கான்செப்ட்னு இந்த உலகம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம தான் இயேசு கிறிஸ்துவ பின்பற்ற, நம்ம தான் என்ன பண்ணணும், இது நான் பண்ணலை அவர் தான் பண்ணார். அதே தான் யோவான் ஸ்நானகன் பண்ணார், நான் இல்லை எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கார். அந்த ஒரு தாழ்மையின் குணம் தான் என்ன பண்ணுச்சு, யோவான் ஸ்நானகனை தேவனுடைய கண்ணோட்டத்தில் மேல் தூக்கி வைத்தது. அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் ரொம்ப மோசமாக முடிந்திருக்கலாம், ஆனால் நம்ம 100% நம்பலாம் யோவான் ஸ்நானகன் எங்கே இருப்பார், பரலோக ராஜ்யத்தில் இருப்பார். இப்போ நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம இந்த உலகத்தில் மேல் இடத்துல இருக்கணுமா, இல்லை பரலோக ராஜ்யத்துக்கு எப்படியாவது நம்ம தகுதி பெற ஒரு ஆளாக நம்ம மாறணுமா, பரலோக ராஜ்யத்துக்கு போகணுமா, இல்லை இந்த உலகத்தில் நீங்கள் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்து இருக்கணுமாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணக்கூடிய ஒரு தருணத்தை யார்கிட்ட தான் கொடுத்துருக்காரு, ஆண்டவர் நம்மக்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. இப்போ உங்களுக்கு முன்னாடி இந்த கேள்வி வச்சு பாருங்கள், தோற்றமும் உண்மையும் நீங்கள் எதை பார்க்குறீங்க, எதை கேட்குறீங்க, எதை சிந்திக்கிறீங்க? இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து பிரசங்கில் நம்ம என்ன படிக்கிறோன்னா, எல்லாமே மாயை, ஒன்றுமே உண்மை கிடையாது, உண்மை போல் இருக்கும், நம்மளை ரொம்ப எக்ஸாக்ட் பண்ணும், ரொம்ப நம்ம அது பின்னாடியே போகணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கெல்லாம் தோணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வலையில் தான் சாத்தானவன் நம்மளை சிக்க வைக்க ஆசிக்கிறான். ஆனால் கடைசியில் முடிவு எடுக்க வேண்டியது யார், நம்ம தான். ஐயோ இந்த விஷயம் ரொம்ப அழகாக இருக்கே, என்னால் இதை விட்டு கொடுக்க முடியலையே, இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே, இதை என்னால் விட்டு கொடுக்க முடியலையே. வாட் எவர் வி புட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் பிகம்ஸ் ஆர் காட். தேவனுக்கு முன்னாடி நம்ம எந்த விஷயத்தை வைக்கிறோமோ அதுதான் நம்முடைய தேவனாக மாறுது.
இந்த ஸ்டேட்மெண்ட்டை மறந்துடாதீங்க. தோற்றத்தை நம்பி ஏமாந்து போகக்கூடாது. எது உண்மையோ தேவன் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்கிறார். நல்லது கெட்டது எதுங்கிறத அறிந்து ஆராயக்கூடிய ஒரு திறனை யார் கொடுத்துருக்கா? தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு. சிந்தித்து செயல்படுவோம். தோற்றத்தின் விளைவுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். உண்மை எதுவோ, தேவன் நமக்கு எதை கொடுத்துருக்காரோ, இந்த சத்தியத்தை என்ன பண்ணுங்க? நம்புங்க. தன்னை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். தாழ்மையின் குணத்தை வெளிப்படுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு ஜபத்தோடு நம்ம முடிப்போம். எங்கள் மீது இணக்கமும் கிருபையும் அன்பும் கொண்ட எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, இந்த அருமையான ஒரு பாடத்தை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, ரொம்ப நன்றி. நாங்கள் இந்த பாடத்தை ஏதோ கேட்டோம், இன்னொரு சேபஸ் ஸ்கூல் முடிஞ்சிச்சு, என்னோடய வாழ்க்கையை தொடர்ந்தோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நாங்கள் இல்லாதபடி, இந்த பாடம் எதுக்காக எங்களுக்கு இந்த வார்த்தையில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து, எந்தெந்த காரியத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறத நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் எங்களை குறித்து மேன்மை பாராட்டத்தபடி, உங்களுடைய வார்த்தைகளை மட்டும் எங்கள் மனதில் சுமந்தகர்களாக, உங்களுடைய வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லுகிற பிள்ளைகளாக நாங்கள் வளர்ந்து வர நீங்கள் உதவி செய்யுங்க. சாத்தான் எத்தனையோ காரியங்களை குறித்து எங்களுக்கு நிறையா ஆசைகளை காட்டி கொண்டு வருகிறான் ஆண்டவரே. நாங்கள் ஆனால் எந்த ஒரு காரியத்துக்கும் எங்கள் செவிகளை சாய்க்காதபடி, உங்களுடைய வசனத்துக்கு மட்டும் எங்கள் செவிகளை சாய்க்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த பாடத்தை கொடுத்துருக்கிறதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே. இதை கேட்குற நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அபியாசித்து உண்மை நெருங்கி ஜீவிக்கிற பிள்ளைகளாக மாற கிருபை செய்யுங்க. இந்த ஓவினாலின் ஆசீர்வாதத்தை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெயிக்கிறோம், ஜெபம் கிளம்பும் நல்ல பிதாவே. ஆமென்.